மான்சி என்ன நினைக்கிறான்னா, கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்குள்ள வயசு வித்தியாசம் 2 வருஷம் தான் இருக்கணும்னு நினைக்கிறான். அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் ஒண்ணும் இல்லையே. கரெக்ட்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரு அவங்கள விட 5-6 வயசு கம்மியா இருக்கிற பொண்ணுங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் ஒருத்தன் தான் என்ன விட 2 வயசு கம்மியா இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். What do you mean, Chandra? Nothing, Manzi. I just said, மத்தபடி I love you, Manzi. அம்மா, எங்க ஊர்ல ஒரு ஜோடிக்கு 20 வயசு வித்தியாசமா? கேட்டியா பங்கஜ்? ஏன் பிந்து, நீ கூட அடிக்கடி சொல்லுவியே ஒரு தம்பதிங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்கன்னு, அவங்கள பத்தியே சொல்ற? ஆமாமா, எங்க ஊர் பக்கம் எல்லாரும் சொல்லுவாங்க, இருந்தா அவங்க 2 பேர் மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஊர் கண்ணே பற்றும்னு நாங்களே அடிக்கடி பேசிக்குவோமா? ஒருத்தர் மனச ஒருத்தர் புரிஞ்சுகிட்டா போதும், அந்த கல்யாணம் தான் ஜெயிக்கும். சரியா சூர்யா? உங்களுக்கு நான் யோசிச்சதில்லம்மா. தேங்க்ஸ் மா. தேங்க்ஸ் எதுக்குமா? தனியா இதுக்குன்னு இல்ல, பொதுவா சொன்னேன். இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதை கேட்டுட்டு இருந்த மனசு ரொம்ப லேசாயிடுச்சுமா, அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ். ஐ மீன் இட்மா. சரி, நீங்களாம் பேசிட்டு இருங்க, எனக்கு தூக்கம் வருது. சந்திரா, இப்ப வாய் எப்படி இருக்கு? அதெல்லாம் ஓகே ப்ரோ, இன் லா, நதிங் டு வரி. ஓகே. Good night, ma. Good night, na. வயசு வித்தியாசம் அதிகமா இருந்தும் நல்லபடியா சந்தோஷமா வாழ்ந்தவங்களை நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். என் மனசு சொல்றத நான் கேட்க போறேன். மனசுக்கு போய் சொல்லிட்டு நிம்மதியா எப்படி வாழ முடியும்? என் மனசு எப்பவும் சரியாதான் யோசிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒவ்வொரு நொடியும் எவ்வளோ ஸ்பெஷல்னு உங்களுக்கு புரியுதா சார்? உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு உங்கள் கண்ணிலேயே எனக்கு தெரியுது சார். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் உங்கள் வாயாலே சொல்லணும்னு எனக்கு ஆசை. இப்போ என் எக்ஸாம் நடக்கிறதால நீங்கள் என்கிட்ட அதிகமாக பேசுறது இல்லைன்னு எனக்கு புரியுது. ஆனால் எக்ஸாம் முடிஞ்ச உடனே எனக்கு நீங்கள் வாக்கு கொடுத்தபடி மல்லிகைப்பூவோடு வருவீங்கல்ல சார்? எதுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னு நான் கேட்க மாட்டேன் சார். நம்ம மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொன்னா இந்த உலகம் என்ன சொல்லும், எங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, வயசு வித்தியாசம் இவ்வளவு இருக்கே, இதெல்லாம் நீங்க யோசிச்சிருப்பீங்கல்ல சார்? இதெல்லாம் எனக்கு புரியாம இல்ல சார். உங்க பக்கத்திலேயே இருக்கிற ஒரு சின்ன இடத்த மட்டும் எனக்கு கொடுங்க சார். எல்லா கேள்விக்கும் 2 பேரும் சேர்ந்தே பதில் சொல்லலாம். நல்ல பையன், நல்ல குடும்பம், கை நிறைய சம்பளம், அவ வயசுக்கு ஏத்த பையனா அமைஞ்சா அவன் வேணான்னு சொல்ல போறா என்னானு? இல்லம்மா, வயசை விட மனசுதான் முக்கியம். ஹலோ அனு,
ரீசன் இது சர்ப்ரைஸ். எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணியாச்சா? யாரம்மா ஃபோன்ல? சூர்யா சார் பா. ஓ சார், என்ன சார் இந்த நேரத்துல கூப்பிட்டுருக்கீங்க? நீ தானே சொன்ன தினமும் உனக்கு விஷ் பண்ணணும்னு? ஆமா சார், ஐயோ மறந்தே போயிட்டேன். நான் மறக்கல. என்னன்னு are you okay? Is everything fine? Fine sir. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நேத்து நீங்க அனுமா, நான் கொஞ்சம் சார் கிட்ட பேசணும். சார், அப்பா பேசணுமா? ம், கூட அனு. சார், வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? I'm good. சாரி சார், அது ஒரு சின்ன டவுட். இப்ப எங்க வீட்டுக்கு அந்த பாடிகார்டு, அதான் அந்த செக்யூரிட்டி அனுப்பிச்சிருக்கீங்களே, அவங்க எல்லாம் இன்னும் எத்தனை நாள் சார் நம்ம வீட்டுல இருப்பாங்க? கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா தயங்காம உங்ககிட்ட கேளுங்க, அவங்க நிச்சயம் செய்வாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க சார். ஒருவேளை அவங்களால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே என்கிட்ட சொல்லுங்க. ஆனா மொத்த செக்யூரிட்டி வேணான்னு மட்டும் சொல்லாதீங்க. தேங்க்ஸ் சார். ஒரு நிமிஷம் சார், அனுகிட்ட போன் தரேன். ஹலோ சார். அனு, உங்க அப்பா கிட்ட செக்யூரிட்டி பத்தி பேசியிருக்க. நீயும் அவர்கிட்ட விளக்கமா சொல்ல. இதனால டென்ஷன் ஆக ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்ல. உனக்கும் சேர்த்தே சொல்றானு, கொஞ்ச நாள் தான். Just for few days. சரிங்க சார். அப்ப ஓகே அனு, ஆல் தி பெஸ்ட். Thank you so much sir. இப்போ எனக்கு இன்னும் கான்ஃபிடன்ட் அதிகமா இருக்கு. Yes sir. Nothing. See you அனு. See you sir. தம்பி, என்ன தம்பி இங்க பாத்துட்டு அப்படியே திரும்பிட்ட? அக்கா தான் கூப்பிட்டேன், இங்க வா தம்பி. என்ன போய் ரெண்டு குடத்துலயும் தண்ணி பிடிச்சிட்டு வா. நானா? நானா? நீயேதான். உங்ககிட்ட என்ன வேலை வேணா வாங்கிக்கலான்னு சூர்யா சாரே சொல்லிருக்காரு. நீ எவ்வளவு நேரம் சும்மாவே நிப்ப. இந்தா போய் பிடிச்சிட்டு வா. என்ன புஷ்பா இது? சும்மா சுப்பு, ரெண்டு கூட தண்ணி புடிச்சு தர மாட்டாங்களா? ஏ, அவங்க வீட்டுல எல்லாம் தண்ணியே பிடிக்க மாட்டாங்களா? நீ வேற. இந்தப்பா நீ போய் பிடிச்சு வா. புது கேலண்டர் பத்தி சொல்லிருந்தல்ல, அந்த டிசைன் வந்தாச்சா? ஆமாமா, பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்குப்பா. மா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கம்பெனில இருந்து ஒரு புது கான்செப்ட பேஸ் பண்ணி இந்த கேலண்டர் ரெடி பண்ணிருக்கோம். இது நிச்சயம் சக்சஸ் ஆகும்மா, டாம் ஷோ. நம்ம தமிழ் கலாச்சாரத்தை இந்த ஜெனரேஷன் மக்களுக்கும் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமைப்பா. இந்த கேலண்டர் ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி அழகான ஒரு தீமை வச்சு ஒரு கேலண்டரை நம்ம கம்பெனி போட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் அனு சுப்ரமணியம். அண்ணே வாங்கண்ண, இத பாருங்க. என்ன என்ன அனுபவ பத்தி பேச்சு? அண்ணே, இந்த கேலண்டர் முதல்ல பாருங்களேன். வாட் எ பிரில்லியன்ட் ஐடியா தெரியுமா? எனக்கு இந்த கேலண்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு சூர்யா. அந்த அனு நம்ம ஆபீஸ்ல நிறைய விஷயங்களை புதுசு புதுசா கொண்டு வர போல இருக்கு. இந்த சின்ன வயசுல எவ்வளவு அனுபவம் அவளுக்கு, ஆச்சரியமா இருக்கு சூர்யா. ஆனா நீ இன்னும் அவளை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கவே இல்ல. கூடிய சீக்கிரம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேம்மா. கேலண்டர் விஷயம் மட்டும் இல்ல, அந்த 8 ரூபாய் ரீசார்ஜ் கூட அனுவோட யோசனை தான். அதோட தேவநந்தினி சிலைகளுக்கு புது கலர் வந்தது கூட அனுவால தான். தேவநந்தினி இன்னைக்கு பைப்பு நீதானா? இன்னும்
என்னென்னலாம் செய்ய போறாலும் புஷ்பா. ஆமா, பாத்தியா சுப்பு, எவ்ளோ சூட்டிக்கா தண்ணி புடிச்சிட்டு வந்தாங்கன்னு. நீயும் தண்ணி பிடிக்க போனியே? நீ தண்ணி பிடிச்ச அழக காலனியே என்கிட்ட சொல்லி சொல்லி சிரிச்சுது தெரியுமா? என்னப்பா திருப்பி என்கிட்ட குடுக்கற? போய் இன்னும் ரெண்டு குடம் தண்ணி புடிச்சிட்டு வா. தம்பி, சோத்துல சாஞ்சிட்டு இருக்க தம்பி ஒன்னத்தாப்பா வா. இந்த ஒட்டடையெல்லாம் அடிச்சிருக்கு. நான் ஸ்டூல் மேல ஏறி நின்னா கூட எனக்கு எட்டாது. அதுவும் இல்லாம அக்காக்கு பயங்கர இடுப்பு வலிப்பா. இதெல்லாம் பண்ண முடியாது. எவ்வளவு நேரம் தான் நீயும் சும்மா சோத்து பாத்துக்கிட்டே நிப்ப? அடி அடி. சார். ஹலோ அனு. எனக்கு இந்த செக்யூரிட்டி எல்லாம் தேவையா? ஏன் அனு, ஏதாவது தொந்தரவு பண்ணாங்களா அவங்க? ஐயோ அப்படிலாம் இல்ல சார். ஆனா அவங்க பின்னாடியே வர்றது ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கு. யாருக்கிட்டயும் ஃப்ரீயா பேச முடியல. ஒரு மாதிரியா இருக்கு சார். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதான். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ ப்ளீஸ். சரிங்க சார். நீ எக்ஸாம்லாம் நல்லபடியா எழுதி முடிச்சா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரேன். சர்ப்ரைஸா? எனக்கா? என்ன சார் அது? அதான் சர்ப்ரைஸ் ஆச்சே, அதை எப்படி சொல்ல முடியும் சார்? ஓகே அனு, see you then, all the best. Bye sir. தம்பி என்னப்பா, எங்க போனாலும் கூடவே வந்துட்டு இருக்கே, என்ன பிரச்சனை? சாரி சார், நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்க கடமை சார். இங்கேயுமா? டியூட்டி சார். ஐயோ, 40 வருஷமா நான் பாத்ரூமுக்கு தனியா தான் போயிட்டு இருக்கேன். நான் பாத்ரூம் போற பஞ்சாயத்தே இன்னும் முடியல. இதுல உங்க பஞ்சாயத்து வரையா? சிவானே, யாரு என்னன்னு இவங்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்துல பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். 5 நிமிஷமா அல்லாடிக்கிட்டு இருக்கேன் இவங்க கூட. தம்பி அவரை போட, உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு. நோ சார், வெயிட் சார், டியூட்டி சார். தம்பி, உன் கடமை உணர்ச்சியை கொஞ்சம் கட்டுப்பாட்டுல வச்சுக்கோ. ரொம்ப அவசரம், முடியல, நான் போயிட்டு வந்துடுறேன். 1 நிமிஷம் சார். டாய்லெட்டுக்குள்ள அப்படி என்னென்ன தேடுறான்? அது ஏன் கேக்குறீங்க சிவான்? அனு ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க செக்யூரிட்டியா. கேட்டா எங்க பாதுகாப்புக்காக வந்திருக்காங்க. வீட்டுல பாத்ரூம் அடைச்சுக்கிச்சு, இங்க போலான்னு வந்தா இந்த பாடு படுத்துறானுங்க. கொடுத்து வச்சா ஆளுநே நீ கிண்டல் பண்றியா? கொடுத்து வச்சவன் நான், கொடுத்து வச்சவன். என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். எவ்ரிதிங் சேஃப் சார், நீங்க தைரியமா போலாம் சார். பாத்ரூமுக்கு தைரியமா போங்கன்னு சொல்ற ஒரே ஆள் நீ தான். தம்பி சும்மா ஒரு பேச்சை கேக்குறேன். நான் தான் சுப்பிரமணியோட எதிரின்னு வை. அவரை அடிச்சு போட்டு போக வந்திருக்கேன்னு வச்சுக்கேன். என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? இல்லப்பா, ஒரு பேச்சுக்கு. ஒரு பேச்சுக்குன்னா என்ன வேணாலும் சொல்லல. எங்க தொட்டு பாருங்க பாப்போம். ஐயோ தம்பி, ஐயோ தம்பி. சார் சார், நான் தெரியாம சொல்லிட்டேன் சார். சார் சார், சொல்றது நம்புங்க சார். சுபனா சுபனா, உங்க பாடிக்காரை பாருங்க. அண்ணா அண்ணா, சீக்கிரம் வாங்க. எஸ் மேம். அண்ணா, இப்படிலாம் பண்ணீங்கன்னா நான் எப்படி நான் படிக்கிறது? நான் எங்கேயும் போக மாட்டேன், யாரும் இங்க வரவும் மாட்டாங்க. கொஞ்சம் தள்ளி இருங்கண்ணா, என்ன நிம்மதியா படிக்க விடுங்க. சாரி மேடம். ஐயோ.
ஏன் இவ்வளவு பதட்ட பங்கஜ்? பங்கஜ் சுரேந்தர் பிடிக்க முயற்சி செஞ்சான். பங்கஜ் சுரேந்தர் மாதிரியே யோசிச்சான். கடைசியில பங்கஜ் சுரேந்திராவே மாறிட்டான். என் டென்ஷன் உனக்கு கிண்டலா இருக்கா சூர்யா? கூல் பங்கஜ், வா வந்து உட்காரு, ரிலாக்ஸ். இவ்வளவு நாள் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவன் இப்போ அனுவ பாத்துருக்கான். நெக்ஸ்ட் சந்திர பிரகாஷ்க்கு பால் கொடுத்துருக்கான். அடுத்து என்ன செய்ய போறான், ஏது செய்ய போறானோன்னு நான் டென்ஷன்ல சுத்திட்டு இருக்கேன். வீட்டுக்கே வந்துட்டான்னா அதுதானே எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிற? அவன் லிமிட் இவ்வளவுதான். நீ அனுகிட்ட பேசுனியா? வாட், பேசுனியா இல்லையா? ஆமா, இப்ப எதுக்கு இந்த கேள்வி? சும்மா கேட்டேன். அந்த சுரேந்தர் சும்மா இருக்கான்னா பின்னாடி ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு அர்த்தம். எதுக்கும் அனுவ நான் ஆன் பண்ணி வைக்கிறேன். பங்காஜ், நீ அளவுக்கு மீறி சுரேந்தருக்கு கிரெடிட் தர. அவன் ஒரு பயந்தாங்கோலி. இதுக்காக நீ அனுவுக்கு போன் பண்ணி அவளை கலவரப்படுத்தாத. அவளுக்கு எக்ஸாம் இருக்கு, படிக்க நிறைய இருக்கும். தான் உண்டு தான் படிப்பு உண்டுன்னு அவ பாட்டுக்கு நிம்மதியா இருக்கா. நீ இதையெல்லாம் சொல்லி அவளை கன்ஃபியூஸ் பண்ணி வைக்காத. இல்ல சூர்யா, அது வந்து பங்காஜ் லிசன், அவ படிக்கட்டும், நீ போன் பண்ணி அவளை தொந்தரவு பண்ணாத. தட்ஸ் இட். ஓகே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ என்ன பண்ண போற? உன் வேலை முடிச்சதை எனக்கு போன் பண்ண சொல்றேன். அனுகிட்ட I'm busy பங்காஜ். நீ எப்போ ஆபீஸ்க்கு வருவேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கானோ? ஏ அனு, என்ன தேடுற? போன காணும் ரம்யா. இப்ப எதுக்குடி அது வரும்போதா கொண்டு வந்த? இப்ப எங்க போச்சுன்னு தெரியலையே. இந்தா, நான் தான் உன் போன ஏரோபிளைன் மோட்ல போட்டு வச்சிருந்தேன். ஏண்டி, உனக்கு ஏதாவது மெசேஜஸ் வரும், இல்லனா மொபைல் இப்படி எடுத்து வச்சுட்டு அதை பார்த்து நீயா சிரிப்ப? நான் லூஸ் மாதிரி உன்னையே பாத்துட்டு இருக்கணுமா? அதுக்குதான். இப்படி எல்லாம் எப்ப நடந்துச்சு? சும்மா கதை விடாத. பேசுறதுல என்ன ஒரு எக்ஸ்பெக்ட் ஆயிட்டல்ல? ஏய் அனு, ஏய் சூர்யா சார்டி, என்னடி ஓட்றியா? இல்லடி அங்க மாறடி. எப்படி இந்த சர்ப்ரைஸ்? இப்படி சொல்லாம கொள்ளாம வந்தா? அதான் சர்ப்ரைஸ். தட் இஸ் கால்ட் சர்ப்ரைஸ் அனு. யா ஹார்ட் பீட் எப்படி அடிக்குது தெரியுமா சார்? அப்ப சொல்லிட்டு வந்தா அடிக்காதானோ? அண்ணா சார், நான் இங்க படிச்சிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? I have an informer. Duty ma'am. சார், இவங்களுக்கு ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் தெரிஞ்சிருக்கு. ஒன்னு சாரி சார், இன்னொன்னு டியூட்டி சார். முடியல சார். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம படிங்க. வாட் நெக்ஸ்ட் அண்ணா? வாட் நெக்ஸ்ட்னு சொன்னா என்ன சார் சொல்றது? எவ்வளவு தூரம் வந்துட்டீங்க? கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போங்க சார். பேசிட்டு போணுமா? அனு, நாளைக்கு எக்ஸாம். டு யூ ரிமெம்பர் தட்? அனு, டைம் வேஸ்ட் பண்ணாம படி. இத சொல்றதுக்கு அங்க இருந்து வந்தீங்க. இத நீங்க போன்ல சொல்லிருக்கலாம்ல. குட் குவஸ்டன். முதல்ல உட்கார். Thank you.
என்ன பாத்துட்டே இருக்க? படி. நாளைக்கு எக்ஸாம் படிப்பு தான் முக்கியம், அதானே சொல்ல போறீங்க? ஏன் சார் திடீர்னு சிரிக்கிறீங்க? நதிங் அண்ணு. திடீர்னு சிரிச்சிட்டு நதிங்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? ஏதாவது இருந்தா தான சொல்ல முடியும் சார். நான் உங்களுக்கு ட்ரீட் வச்சது ஞாபகத்துக்கு வருது சார். என் வாழ்க்கையில அத மறக்கவே முடியாது. எனக்கு அந்த நாள் என்னால மறக்கவே முடியாது. சரி, நான் கிளம்புறேன். பங்கஜ் will be waiting for me. ஒரு நிமிஷம் சார். இந்த புக்ல கடைசி பேஜ்ல ஒரு க்வெஸ்சன் இருக்கு, அதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லி தரீங்களா ப்ளீஸ் சார்? முதல்ல டீயே குடி, அப்புறம் டவுட்லாம் கேட்கலாம். மனு, இந்த பேஜ்ல க்வெஸ்சனே இல்லையே. அதான் தெரியும், சும்மா சொன்னேன். ஓகே அனு, ஆல் தி பெஸ்ட். நீ எக்ஸாம் நல்லா எழுதுவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாய் அனு. எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. அந்த சுரேந்தர் இருக்கானே. அப்பா ராசா, திரும்பவும் ஆரம்பிக்காத. காது ரெண்டுலயும் போக வருது. வர வரவும் பேச்சு, வார்த்தை, செயல் எல்லாம் மாறிக்கிட்டே வருது. ஏன் சூர்யா, ஒரு டீ போட்டு கொடுக்க இவ்வளவு தூரம் வரணுமா? பாடிகார்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிருந்தா அவன் வந்து வாங்கி கொடுக்க மாட்டானா? ஏய், ரியலி ஃபேன்டாஸ்டிக் ஐடியா. இது எனக்கு தெரியாம போச்சு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்னைக்காவது ஒரு நாள், ஒரே ஒரு தடவை, ஜஸ்ட் ஒரு தடவை. பங்கஜ், நீ கண் முழிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குற, இந்த ஒரு டீ குடி அப்படின்னு என்னைக்காவது டீ போட்டு கொடுத்துருக்கியா? சொல்லு சூர்யா. இப்ப உனக்கு பிரச்சனை, அனுக்கு நான் டீ போட்டு கொடுத்ததா இல்ல உனக்கு நான் டீ போட்டு கொடுக்காததா? ரெண்டும் தான் சூர்யா. அது எப்படா? ஒரு பொண்ணுன்னா உடனே வண்டி எடுத்துட்டு இவ்வளவு தூரம் வந்து ஸ்டவ்வும் கொண்டு வந்து அவளுக்கு சுட சுட டீ போட்டு கொடுப்ப. இதுக்கு ஒரு பாடி கார்டு வேற கூட. ஏன், ஒரு பிளாஸ்க்ல ஊத்தி கொடுத்தா அவ குடிக்க மாட்டாளா? இதுல என் தூக்கம் வேற போச்சு. நானும் உன்ன வர சொன்ன, நீயா வந்துட்டு என்ன ஏன் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? உங்களுக்கு என்ன சார், ஈஸியா சொல்லிடுவீங்க, ஆனா நாங்க அப்படி இருக்க முடியாதா சார்? சரி, இன்னைக்காவது கொஞ்சம் நிம்மதியா தூங்கலான்னு அப்பதான் கண்ண செஞ்சேன். அதுக்குள்ள மெசேஜ் வந்துருச்சு, உங்க முதலாளி இங்க வந்திருக்கிறாரு அப்படின்னு. எவன் அனுப்புனது? ஏன், அது தெரிஞ்சிட்டு இனிமே ஜாக்கிரதையா இருக்கலாம்னா? வாவ் வாவ், என்ன ஒரு அறிவு உனக்கு சூர்யா. கொஞ்சமாவது என் கஷ்டத்தை புரிஞ்சுக்க சூர்யா. போதும் பங்காஜ், பாதி துக்கத்துல எந்திரிச்சு வந்து நீ புலம்புறத காது கொடுத்து கேட்க முடியல. பிளீஸ் என்ன, இப்பெல்லாம் இப்படிதான் என்ன மாதிரி பேச்சுலர் பேசுறதெல்லாம் உனக்கு பிடிக்குமா சார்? நீங்களா சார்? இந்த நேரத்திலயா? எப்படி சார், என்னால நம்பவே முடியல சார். எனக்காக டீ போட்டு தர வந்தீங்களா சார்? இப்படி எல்லாம் பேசினா சாருக்கு நல்லா பிடிக்கும். போதும் சூர்யா, சிரிக்காத, எனக்கு அப்படியே கடுப்பாகுது. மனுஷனாடா நீ எல்லாம். இங்க ஒருத்த புலம்பிட்டு இருக்கான்,
கொஞ்சமாவது உறுத்துதா மனசுல, சிரிச்சிட்டு இருக்க. அனுமா, எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? நைட் ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சு படிச்சுட்டு இருந்த போல இருக்கு, ஃபேஸ் டல்லா இருக்கு. ஆமாப்பா. அம்மாவை எழுப்பி ஒரு டீ கேட்டதா போட்டு கொடுத்துருப்பா. அப்பா, ஆஹாஹா, உனக்கு டீ வேணும்னா அது என்கிட்ட நேரடியா கேட்க வேண்டியது தானே? எதுக்கு அவன் மேல பாசம் மாதிரி நடிக்கிற? அம்மா, சொல்லவே மறந்துட்டேன். காகிதத்துல எழுதுற பரீட்சை எல்லாம் ஒண்ணுமே இல்ல மகளே. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பரீட்சை தான். நெருப்பு பரீட்சைமா, நெருப்பு பரீட்சை. இன்னைக்கு அஷ்டமிமா, ஆத்தாவை போய் பாரு, அவளை வேண்டிக்கோ, அவன் கூடவே இருப்பா. ஆத்தாவை நம்பு மகளே, ஆத்தாவை நம்பு. ஆத்தா வரா மக மாயி வரா, ஆத்தா வரா மக மாயி வரா. ஜப்பானோட லீடிங் கம்பெனி நம்ம கூட டைப் பண்ண தயாரா இருக்காங்க சார். அவங்க கிட்ட இருக்கிற வேஸ்ட் மேனேஜ்மென்ட்க்கு நல்ல வரவேற்பு இருக்கு சார். You mean Amanda's company? Yes sir. They are very much experienced in this field sir. இந்த குப்பை பிரச்சனைக்கு அவங்களால மட்டும்தான் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் தர முடியும் சார். In fact, உங்களோட பிளான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருந்தேன். They are very impressed. Very good, Meena. சீக்கிரமே நேர்ல வந்து மீட் பண்றதா சொல்லிருக்காங்க சார். நினைச்சத விட எல்லாமே வேகமா நடக்குது மீரா. குட், கீப் இட் அப். தேங்க் யூ சார். சார், இதுல ஒரு சைன் மட்டும் நீங்க போடணும். சார், தேங்க் யூ. சார், என்னாச்சு சார்? சார், ஆர் யூ ஆல் ரைட்? யா, ஒன்னும் இல்லை, இட்ஸ் ஓகே. ஆனா திடீர்னு என்னன்னு தெரியல. எக்ஸசைஸ் பண்றதை விட்டுட்டீங்களா சார்? திடீர்னு எக்ஸசைஸ் பண்றதை நிப்பாட்டிட்டா இப்படி ஆகும்னு சொல்லுவாங்க சார். செடிக்கு தண்ணி ஊத்தணும், உரம் போடணும், ரொம்ப வேலை இருக்கு. ஆமா, சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா பங்கஜ், நாளிலிருந்து திரும்ப எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். சைக்கிளிங், எக்ஸசைஸ் எல்லாமே. உங்களுக்கு முடிஞ்சா நீங்களும் வரலாம் பங்கஜ். பார்த்தல, நீ வந்தே ஆகணும். மீரா, யூ? ஐ வில் ட்ரை சார். எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு அம்மா போயிட்டு வர சொன்னாங்க. இன்னைக்குமா? ஆமா அனு, நீ போ, நான் அப்புறமா வரேன். என் கூட வா ரம்யா. மனசே சரியில்லைன்னு சொன்னல, நீயும் வரலன்னா ரொம்ப அப்செட் ஆயிடுவேன். இல்ல அனு, எங்க அம்மா திட்டுவாங்க. நீ போ, நான் அப்புறமா வரேன். சரியா, போடி, பேசாத. இப்ப நீ இப்படிதாண்டி சொல்லுவ, அப்புறம் பாரு, வீட்டுக்கு வந்ததும் நீ என்ன கூப்பிட்டு வச்சு கதை கதையா சொல்லுவ பாரு. கண்டிப்பா உன கூப்பிட மாட்டேன், போடி. அதையும் நான் பாக்குறேன். பாய். எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க மேடம்? நல்லா எழுதிருக்கேன். அப்ப ஏன் சோகமா இருக்கீங்க அவனு மேடம்? யாராவது திட்டாங்களா உங்கள? சூர்யா சார், what a surprise! இது நிஜமா கனவா? அனு, எத்தனை தடவை உனக்கு இந்த சந்தேகம் வரும் சார்? என்னால நம்பவே முடியல. எப்படி சார் இப்படி சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் தரீங்க? நோ நோ, இது சர்ப்ரைஸ் கூட இல்ல, ஷாக். Of course, ஒரு ஸ்வீட் ஷாக்.
இப்படிதான் செய்யலனா வாழ்க்கை போர் அடிக்காதா? கரெக்ட் சார், சூப்பர். எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரும்போது இதே சந்தோஷம் இருக்குமா? நேத்து நீங்க போட்டு கொடுத்த டீ செம்ம டீ சார். இன்னும் அந்த ருசி என் நாக்குல அப்படியே இருக்கு. நான் கேட்டதுக்கு இதுவா பதில் சார்? எப்ப பார்த்தாலும் எக்ஸாம் மார்க், எக்ஸாம் மார்க். போதும் சார், எங்க ப்ரொஃபசர் கூட எக்ஸாம் பத்தி இவ்ளோ கவலைப்பட்டதில்ல. ஓகே ஓகே, டீ இன்னும் நாக்குலயே இருக்குன்னு சொன்னீங்க, அவ்வளவு மோசமா வருது சார். அந்த மாதிரி ஒரு டீ? சரி சரி, இந்த சூர்யாவுக்கு புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. இது மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை மிஸ் பண்ண கூடாதுன்னு நீ தானே சொல்லுவ? கழுத்து வலிக்குதானோ? கொஞ்சம் முன்னாடி வரியா? இன்னைக்கு என்ன, எந்த செக்யூரிட்டி இல்லாம ஏன் கூட வந்திருக்கீங்க? பங்கஜ் சார் எப்படி விட்டாரு உங்களை? அதுவும் நீங்களே கார் ஓட்டிட்டு வந்திருக்கீங்க, ஆச்சரியம் சார். நீ என் கூட இருந்தா எனக்கு எந்த செக்யூரிட்டியும் வேணாம். அதாவது இதுவும் ஒரு விதமான நான் நீ, நீ நான் சார். நான் சொன்னது எனக்கேவா? எஸ், எனக்கு நீ செக்யூரிட்டி, உனக்கு நான் செக்யூரிட்டி. குடுமா, நட சாத்திர போறாங்க, சீக்கிரமா போத்தாய். என்ன புஷ்பா இது? அவர் தான் டியூட்டின்னு பின்னாடியே வராரு, நீ அதுக்கு என் பின்னாடியே வர? ஐயோ, பயங்கர டென்ஷனா இருக்கு சுப்பு. அதான் கொஞ்சம் தூரம் வர நானும் கூட வரனே. டென்ஷனா? எதுக்கு டென்ஷன்? நான் என்ன உனக்கு மாப்பிள பாக்க போறேன்? குத்துனா? டென்ஷனா? டென்ஷன் உனக்கு என்ன டென்ஷன்? எனக்கு தான் டென்ஷன். ஏ, உனக்கு பொண்ணு பாக்க போறியா? அதானே, பதிலுக்கு பதில் பேசலனா உனக்கு தூக்கமே வராத. சரி சரி, நீல் கிட்ட எல்லாத்தையும் விழா அவரையா கேட்டுக்க. அவங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க, அவன் ஊர் எது, அவன் சொந்தக்காரங்க எல்லாம் எங்க இருக்காங்க, முக்கியமா அவன் ஜாதகத்தை மறந்துடாத. கரெக்ட். அவனுடைய பான் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, வோட்டர்ஸ் ஐடி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன், போதுமா? நாலு வார்த்தை நான் உருப்படியா பேசினா உனக்கு பொறுக்காதே, உடனே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவியே. அதுல புஷ்பா போறேன், என்ன விசாரிக்கணும்னு எனக்கு தெரியாது. நானே ஆல்ரெடி ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற அது இதுன்ட்டு. என்னப்பா, நீ என் கூட வந்தே தான் தெரியவே? இட்ஸ் மை டியூட்டி சார். அட ராமா, நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன், சேஃபா போயிட்டு சேஃபா திரும்பி வந்துருவேன். இது அந்த மகமாயி மேல சத்தியம், போதுமா? சாரி சார், உங்க சேஃப்டி தான் எனக்கு முக்கியம். அதெல்லாம் கரெக்ட் தான், ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போறேன், போயிட்டு பத்திரமா வந்துருவேன் பாரு. சாரி சார, சூர்யா சார் ஆர்டர் அப்படி எல்லாம் மீற முடியாது. ஆத்தா வந்திருக்கா, மகமாயி வந்திருக்கா, ஆத்தா வந்திருக்கா, மகமாயி வந்திருக்கா. ஐயோ, என்னப்பா, நல்ல ஆளுநி, அவங்கள எல்லாம் நிறுத்த கூடாது, தள்ளி போ. அம்மா, அவங்களுக்கு தெரியாது, மன்னிச்சுக்கோங்க. காத்த நிப்பாட்ட முடியுமா புஷ்பா? பூட்டு போட்டு வச்சாலும் காத்து நிக்குமா? அம்மா, இப்பெல்லாம் நீங்க அடிக்கடி நம்ம காலனி பக்கம் வர மாதிரி தெரியுதேம்மா. யாரு எப்போ எங்க வரணும்னு அவ முடிவு செய்யறான், நாம யாரு அதை கேட்க? சும்மா சுப்பு, நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கோம். அம்மா, நீங்க தான் எல்லாம் நல்லபடியா முடிச்சு வைக்கணுமா. நல்லதோ கெட்டதோ உன் கையிலயும் இல்ல, என் கையிலயும் இல்ல, நாமெல்லாம் பொம்மைங்க. நூலு அவ கையில, அந்த ஆத்தா கையில, அவ ஆட்டி வைக்கிறான்,
நாம எல்லாம் ஆடுவோம். அவதான் ஆரம்பிச்சு வப்பா, அவளே முடிச்சும் வப்பா. அவ சொல்றா நிக்கும் புஷ்பா, மத்ததெல்லாம் காத்தோட போயிடும். புயல் அடிக்க போகுது, பூ விக்க போறியா? போ. அம்மா, இன்னைக்கு அஷ்டமி, அப்படியே வீட்டுக்கு வந்தீங்கன்னா வெள்ளம் அரிசி மஞ்சள் எல்லாம் வச்சு கொடுப்பேம்மா. இன்னைக்கு வேண்டாம் புஷ்பா, காலச்சக்கரம் காப்படி அரிசிக்கு நிக்காது. உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான் புஷ்பா. காத்தையும் காலத்தையும் கையால நிப்பாட்ட முடியுமா? அம்மா, என்னமோ சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆத்தாவை வேண்டிக்கிறத மட்டும்தான். அந்த மகமாய்தாமா எப்பயும் எங்களை காப்பாத்தணும். ஆத்தி எடுத்துக்கோ. பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. பேர் அனு, விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். ஆத்துக்கார பேரு? சாமி பெரிய பண்ண சகல குடும்பான மாயில் ஆரோக்கியம் பிரார்த்திரத்து. உண்மையிலே சொல்லணும்னா நான் உங்ககிட்ட என்ன பேசணும்ன்றத ரொம்ப தெளிவா சிந்திச்சு வச்சு. நானே பெரியவன் தான், சொல்லுங்க. அது கரெக்ட். ஆனா நான் சொல்ற பெரியவங்க வந்து சாரி, தெரியாம சொல்லிட்டாங்க. பெரியவங்க எப்படி தெரியாம சொல்றது சகஜம்தான். ஆனா அவங்க சொன்னதுக்கு பின்னாடி எந்த காரணமும் இல்லங்கிறதால அது பெரிய தப்புன்னு கிடையாது. சில சமயம் அவங்க சொல்றது சரியா கூட இருந்துரும். இல்ல, ஐ மீன் பொதுவா சொன்ன பங்கஜ் டிராபிக் போலீஸ்க்கு ஃபைன் கட்டல. அந்த கோவத்துல நான் சைக்கிள்ல வந்தேன், ஆட்டோல உன்னை பார்த்தேன், இப்ப இங்க இருக்கோம். அதாவது ஒரு தப்பால சில விஷயங்கள் நல்லதா கூட நடக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, நான் தான் புரியுதுன்னு சொல்லிட்டேன்ல சார். ஃபைன் தென். என் வாழ்க்கையில பெரும்பாலும் நான் தனியா தான் இருந்திருக்கேன். கிட்டார் மட்டும்தான் என்னோட துணை. எங்க குடும்பத்துல நீயும் ஒருத்தன். உறவுன்னு யாராவது இருக்காங்களா? கொஞ்சம் பேசணும். ஹலோ, சொல்லுங்க சார்.
நீ என்ன பேசுன அவன் என்ன சொன்னான்னு சொல்லு சுப்பு. இப்பதானே சொன்னேன், நான் என்னவோ பேசுனா அவன் என்னவோ புரிஞ்சுக்கிட்டான்னு. ஆனா நீல் புத்திசாலி பையன், அவன் கண்டிப்பா கரெக்டா தான் புரிஞ்சிட்டு இருப்பான். இது வேற சொல்லிட்டு வந்திருக்கேன், வீட்டுல யாராவது பெரியவங்க இருந்தா அவங்க கிட்டயும் ஒரு வார்த்தை பேசுறேன்ட்டு சரின்னு சொல்லிருக்கான். பாப்போம். இதுக்குதான் சொல்றது, நானும் கூட வந்திருக்கணும்னு. நான் வந்திருந்தா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசி இப்ப கல்யாண தேதியும் முடிவு பண்ணிட்டு வந்திருப்பேன். மன்னித்து விடுங்கள் மகாராணி அவர்களே, அடுத்த முறை திருமண விஷயமாக பேச செல்லும் பொழுது தங்களையும் கூட அழைத்து செல்கிறேன். நீங்களே பேசி ஒரு நல்ல முகூர்த்த நாளை தேர்ந்தெடுங்கள். ஓகேயா? நீ ஒண்ணு பண்ண, எல்லாத்தையும் நோட் போட்டு எழுதிவே. எக்ஸாம் முடிஞ்சு ஆபீஸ்க்கு வரும்போது நீ அதை கொண்டு வா. நல்ல ஐடியா சார், நிச்சயம் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறேன். அனு, ஐ அம் ஜஸ்ட் கிட்டிங். நான் மட்டும் என்ன சீரியஸா சொன்னேன். அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு நீ நைட்டே வேணும். பட் அனு, நீ சொன்னது சரிதான். நாம ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பேசினதால ஒரு கெஸ்ட் வந்துட்டார். யாருன்னு தெரியுதா? யாரு சார்? கொஞ்சம் அங்க பாரு. ஹாய். ஹலோ. ஏய், ஸ்பெஷல் கெஸ்ட் ரொம்ப வழிறானே, பாத்தியா? இப்போ தயவு செஞ்சு அந்த நியூஸ் என்னன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நீல் சுப்பிரமணிய சாரை மீட் பண்ணிருக்கான். சோ வாட்? ரியலி பங்கஜ்? ஆமா மீரஜ், உங்க குறி தப்பல, அம்பு சரியா தச்சிருக்கு. வாவ், வாட் எ கிரேட் நியூஸ் பங்கஜ். நீலோ சுப்பிரமணியன் சாரும் தனியா பார்த்து பேசிக்கிட்டா நிச்சயம் அது இந்த விஷயத்துக்காக தான். எந்த விஷயம் மீரஜி? பங்கஜ், this is not a time for kidding. நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன். கூல் மீராஜி, நீங்க என்ன நினைச்சீங்களோ அதுக்காக தான். தட்ஸ் ரியலி கிரேட் பங்கஜ். பட் பங்கஜ், ஆர் யூ ஷூர்? ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் மீராஜி? மனுஷங்களுக்கு ரெண்டு கண்ணுனா செக்யூரிட்டிகளுக்கு நாலு கண்ணு. நாங்க நாலு திசையிலும் பாப்போம். பிலீவ் மீ. தேங்க்ஸ் பங்கஜ். உங்களால ஒரு உதவி ஆகணும் அதான். சொல்லுங்க சார், ஃபீல் ஃப்ரீ. இதுக்கு போய் ஏன் இவ்ளோ தயங்குறீங்க? அது கொஞ்சம் பர்சனல் விஷயம் மேடம். அனுவ பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே, பர்சனல் விஷயம்னா ஃபைன். நீங்க எங்க வீட்டுக்கே வாங்க, நாம அங்க வச்சே பேசிக்கலாம். வீட்டுக்கா? நீங்க சூர்யா சாருக்கு எவ்வளவு முக்கியமானவர்னு எனக்கு தெரியாதா? அதோட அனு எங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறா. She is my colleague. So, என்ன உதவினாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க. நீங்க எப்ப வேணாலும் ஒரு ஃபோன் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு வந்துடலாம். I will be happy to help you. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அம்மா கூப்பிடுறாங்க சார். பேசு. சொல்லுங்கம்மா. எங்கடி இருக்க? அம்மா, இங்க காலனில தான் இருக்கேன். ஏண்டி, பரீட்சை எழுதி முடிச்சோன்னு ஒரு ஃபோன் பண்ண மாட்டியா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது போன் பண்ணு போன் பண்ணுன்னு? மீரா மேடம் வேற போன் பண்ணி உன் போன் கிடைக்கலன்னு சொல்றாங்க. மீரா மேடம்? ஆமா, முதல்ல வீட்டுக்கு வா, பேசிக்கலாம். அனு, மீரா மேடம் உன்னை போன் பண்ண சொன்னாங்க. அங்க ரம்யாவோட வீணா வெட்டி அரட்டை அடிக்காம டப்புன்னு வீட்டுக்கு வா. ஐயோ, ரம்யா கூட இல்லம்மா, சூர்யா சார் இப்பதான் டிராப் பண்ணாரு, அவர் கூட தான் பேசிட்டு இருக்கேன். சூர்யா சாரா உன்ன டிராப் பண்ணாரா? ஆமாமா. சரிடி, வீட்டுக்கு வந்து பேச வேண்டியது தானே, எதுக்கு அங்க வச்சு எல்லாத்தையும் பேசுற? இல்லம்மா, அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கா, உடனே போணுமா. இன்னொரு தடவை வரும்போது வரேன்னாங்க.